வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 11 நாள் கிட்ட கடந்துட்டோம். ஆனா நம்ம இது வந்து 10வது நாளுக்கான வீடியோ. நேற்றைய தினம் கொஞ்சம் வெளி வேலைகள் எல்லாமே இருந்ததுனால நான் வீடியோ அப்டேட் பண்ணல. சகோதரர்கள், இன்னைக்கு 10வது நாளுக்கான வீடியோவா இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன். இரட்டைப்படை நாட்களுக்குள்ள வேகமா வந்துட்டோம். இடையிடையில் ஏதேனும் கோவில் பணி, வெளி வேலைகள் இருந்துச்சுன்னா ஒரு நாள், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் மாதிரியான கேப் வரும். அந்த கேப் வரும்போதும் சகோதரர்களே, பழைய வீடியோக்கள் நீங்க டெய்லி பார்க்காம விடுபட்டு இருந்தா அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, பயிற்சிகளில் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இரட்டைப்படை நாட்கள் வந்துவிட்ட காரணத்தினால் ஏற்கனவே 48 நாள், 90 நாள் பிரம்மச்சரியம் எல்லாம் கடந்திருந்தீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சியை உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து, இப்போ கடந்துட்டு இருக்கிற இந்த இரட்டைப்படை நாட்களை தாண்டுவது ரொம்பவே பலரும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிற டைமிங் இதுதான். முதல் 10 நாள் எப்படி கடந்துருவாங்க, வீரம் விவேகம் எல்லாமே வந்துடும். ஆனா அடுத்த இரட்டைப்படை நாட்கள், அதாவது இந்த 11வது நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 48 நாள், 90 நாள் எல்லாமே கடக்கும் வரையே பல வகையான சோதனைகளை தாண்டிதான் வரணும். சரிங்களா? இறைவனை நோக்கி செல்லும் பாதை சாதாரண பாதை கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வரும், மனசுல குழப்பங்கள் வரும், குந்தகங்கள் வரும், பல வெளியுலக சூழ்நிலைகள் கூட உங்களை இழுத்துட்டு போகும். நீங்க வச்சிருக்கிற அந்த மொபைல் போனே உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கும். உங்களை தவறான பாதையில் இழுத்து செல்வதற்கு அதற்கு மிக முக்கிய பங்கு உண்டு. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போன் பயன்பாட்டை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க, இந்த 90 நாள் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகும் வரை. சரிங்களா? வாழ்க வளமுடன். பயிற்சிகளிலும் ஆழ்ந்த கவனம் செலுத்தணும். இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக பெண்களின் மீது அபரிமிதமாக ஒரு அன்பு வருது இல்லைங்களா? அது அந்த அது எவ்வளவு ஒரு ஐம்புலன்களையும் இழுத்து நம்முடைய ஒட்டுமொத்த உடலுமே அதற்கு தயாராகி நம்மை பலவீனப்படுத்தி, அது பலவீனமல்ல இறுதியில, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளவு தூரம் அதுக்காக போராடுறோம். இந்த காதல், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பெண்கள் பின்னாடி போறது, அவங்க கூட பேசுறது, அவங்களோட அன்பை பெறது, அந்த முக்கள் நின்று பாக்குறது, இந்த முக்கள் நின்று பாக்குறது, சாம பேத தான தண்டை எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி ஒரு பெண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது எல்லாமே எதுக்காக? உணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல. எப்படி ஒரு பெண் மீது உங்களுக்கு அன்பு வைக்க தோன்றுகிறதோ, எப்படி ஒரு பெண்ணின் காமத்தினால் உங்களை நீங்க எந்த அளவுக்கு கூட இறங்கி அந்த பெண் கண்ணின் கடைக்கண் பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மாமலையும் ஒரு கடுகாம்னு தோன்ற அளவுக்கு எப்படி வந்து அந்த பெண்ணுக்காக வந்து கல்யாணம் முடிச்சிட்டோ அப்படிங்கிற காரணத்தினாலையும், அந்த பெண் மேல் கொண்ட அந்த ஆர்வத்தினாலையும் விருப்பத்தினாலையும் 90 வயது வரை கஷ்டப்பட்டு சீரழியுமானுகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. வாழ்க்கை முழுவதுமே அதற்கு அடிமையாக்கி தன்னை அடிமையாக மாற்றிக்கொள்ளும் அந்த இந்த காமம் புணர்ச்சி இந்த விஷயம் வந்து நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சரண்டர் செய்ய வைக்கிது அந்த பெண்களிடம். ஆச்சுங்களா? அது மாதிரி புணர்ச்சியுள் இனப்பெருக்க செயல்பாடுகள் காமத்தினால் அந்த பெண்களின் மீது நாம் வைக்கும் அன்பு எவ்வளவு டெப்தா இருக்கு. ஆச்சுங்களா? எவ்வளவு டெப்தா இருக்கு. பெண்கள் தவறு செய்தாலும் மன்னித்து என்னென்ன கடைசியில, அதான் வந்து திருமூலர் சொல்லுவாரு, விரும்புவர் என்னை மெல்லியல் மாதர், கரும்பு கருத்து கடை கொண்ட நீர் போல் அப்படின்ட்டு. அதாவது பெண்கள் வந்து என்னை வந்து ஆரம்ப கட்டத்தில் பயங்கரமாக விரும்பினாங்க. ரொம்ப அது எப்படி கரும்பு சார் எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அப்படி விரும்பினாங்க. அதுக்கடுத்தது அவ்வளோ கரும்பு மாதிரி இருந்த எண்ணெயை நாக்கில் வச்சே எரிச்சல் பிடிக்கிற அந்த காய்ச்சிறங் காய்க்கு ஈக்குவலாக என்னை உதறி தள்ளி என்னை விட்டு விலகியும் போனாங்க. எல்லாவற்றையுமே நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட நிலை இல்லாத இந்த இன்பத்துக்குள்ளே நாம் எதுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி திருமூலர் பல பாடல்களை சொல்லியிருப்பார். அதுதான் அப்படி இருந்துமே நம்ம அந்த ஆற்றலை கொண்டுட்டு போய் அந்த பெண்களின் மீது, அந்த பெண்கள் ஏன்னா இது ஆண்களின் படைப்பே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய், கம்ப்ளீட்டா ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஆற்றல்களும் அந்த பெண்ணிடம் இருக்கு. அதுதான் நம்முடைய பலவீனம், நம்முடைய யமன், நமக்கு எதிராக நம்ம பூமியின் சம, நம்ம எல்லாருமே சித்திரம் மாறிடணும் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்துவதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட பூமியை சமநிலைப்படுத்துவதற்கான மிக உன்னதமான ஒரு ஆயுதமான இந்த பெண். ஆச்சுங்களா? அந்த பெண் மீது நாம் எவ்வளவு தூரம் ஒரு ஆர்வமும் ஒரு வேகமும் ஒரு விவேகமும் கொண்டு ஓடுறோமோ, உணர்ச்சியில் ஆயிழை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லா இருக்கு. எப்படி இவ்வளவு தூரம் ஒரு வெறி கொண்டு, ஒரு காமம் கொண்டு, ஒரு காதல் கொண்டு பலவற்றையும் இழந்து அந்த பெண்ணுக்காக நாம் அழிவது போல, உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லா இருக்கு தவத்தில், அந்த அதுக்கு ஈக்குவலா அதை விட பல மடங்கு ஒரு உணர்வோடு தவத்தோடு அறத்தோடு ஒடுங்க வல்லா இருக்குங்களா.
என்ன ஆகுனா உடலை கடந்து உணர்ச்சி இல்லாது குழாவி உலாவி அனைத்திலும் இன்பம் அதுவிதும் எல்லாம் இன்பமயமா மாறும், பேரின்பமா மாறும். எப்போ அந்த காமத்திற்கும் காதலுக்கும் பெண் இன்பத்திற்கும் நாம் கொடுக்கும் அந்த முக்கியத்துவத்தை உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார், நமக்குள்ளாக நாம் நம்மை நினைத்து நமக்குள்ளாக தானவனாக தவத்தில் ஒடுங்க 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 வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது ஆச்சுங்களா அந்த உடல் அப்படிங்கிற இந்த உணர்வுகளை கடந்து குழாவி ஆச்சுங்களா பல பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சு குழாவி உலாவி அனைத்திலும் பார்க்கும் பொருள் எல்லாம் இன்பம் மட்டும் இல்லை, நாமே எல்லாமாக மாறி அந்த இன்பம் அந்த சிற்றின்பத்தில் வரும் இன்பத்தை விட பல மடங்கான இன்பம் அனைத்திலுமே இன்பம் அது இதுவாமே அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, 4 வரி தானே.